ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சேப்பியன்ஸ் வியூ. 180 வருஷமாகியும் இன்ன வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கக்கூடிய ஒரு கப்பலை பற்றின கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சபிக்கப்பட்ட கப்பல், பேய் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கப்பலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போகிற இந்த கப்பல் பற்றின இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் எண் வரைக்கும் பாருங்கள். அந்த கப்பலோட பெயர் மேரி செலஸ்டா. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 31 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் 282 டன் வெயிட்டும் உள்ளதாக இருக்குது. 1972 வருடம் நவம்பர் மாதம் 7 தேதி நியூயார்க்லேருந்து இட்டாலியில் இருக்க ஜெனீவா அப்படின்ற இடத்துக்கு 25 நாள் பயணமாக இந்த கப்பலில் கிளம்புறாங்க. இந்த கப்பலில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 6 மாதத்துக்கு தேவையான உணவு, தண்ணீர் மட்டும் இல்லாமல் 1200 பேரல் ஆல்கஹால் இருக்குது. அந்த ஆல்கஹால் வந்து நம்ம குடிக்கிற ஆல்கஹால் கிடையாது, அது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலோட ஒர்த் அப்போவே 46,000 டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கப்பலில் 11 பேர் பயணிக்கிறாங்க. அந்த 11 பேர் யார் யார் அப்படின்னா, 8 க்ரூ மெம்பர்ஸ், அதாவது அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், ஒரு கேப்டன், அந்த கேப்டனோட மனைவி, அவங்களோட பெண் குழந்தை. அந்த கேப்டனோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெஞ்சமின் எஸ் கிரிக், அதாவது பெஞ்சமின் ஸ்பூனர் கிரிக் அப்படின்றது அந்த கேப்டனோட பேர். 1872 வருடம் 5 தேதி டிசம்பர் மாதம் வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பல் போர்ச்சுகீஸ்லேருந்து இட்டாலியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது அந்த கப்பலில் வேலை செய்கிற மாலுமிகள்லாம் ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் ஒரு கப்பல் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி கேப்டன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டேய் கிரேஷியா அப்படின்றது தான் அந்த பிரிட்டிஷ் கப்பலுடைய பெயர். டேவிட் மார்கோஸ் அப்படின்றவர் தான் அந்த பிரிட்டிஷ் கப்பலுக்கு கேப்டனாக இருக்கார். இந்த மாலுமிகள்லாம் சொன்னதை கேட்ட அந்த கேப்டன், ஸோ அந்த கப்பலில் யார் இருக்கா, ஏன் அந்த கப்பல் அப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க சொல்லி ஆர்டரை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆர்டரை கேட்டு அந்த மாலுமிகளும் ஒரு படகுல போய் பார்க்குறாங்க. போய் கூப்பிடுறாங்க, எந்த சத்தமும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல அந்த கப்பல்லேருந்து. ஸோ அந்த கப்பலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த கப்பலுக்குள்ளே போய் பார்க்கும்போது 1 மீட்டர் வந்து தண்ணி வந்து அந்த கப்பலுக்குள்ளே இருக்குது. ஸோ மோட்டர் எதுவும் அந்த கப்பலில் போடப்படலை அப்படின்னு அந்த மாலுமிகள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க, கொஞ்சம் சத்தமாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பையும் எந்த வித ரெஸ்பாண்டும் கிடையாது. ஸோ இந்த மாலுமிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே அந்த கேப்டன்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டேவிட் மார்கோஸ் அப்படின்ற கேப்டனே அந்த கப்பலுக்கு வராரு. கேப்டன் வந்து பார்க்கும் பொழுது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கிளாக்கும் காம்பஸும் உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஏற்றிட்டு வந்த 1200 பேரல் ஆல்கஹாலிலிருந்து 9 பேரல் மட்டும் காலியாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஒரு பெரிய அதிர்ச்சி கிச்சனில் காத்திருக்கு அந்த கேப்டனுக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிச்சனில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குது, அது எல்லாமே ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கேப்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ இங்கே இருந்து அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, ஏதாவது சடலங்கள் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ண சொல்கிறாரு. எந்த விதமான மனித சடலங்களும் அந்த கப்பலில் இல்லை. ஆனால் கப்பலில் ஒரு லாக் ஃபைல்னு சொல்லக்கூடிய, அதாவது எல்லா கப்பல்லையும் அது இருக்கும், அந்த லாக் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டைரி குறிப்பு மாதிரி. அந்த டைரி குறிப்பில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நவம்பர் 24, 1872 தேதி வந்து ஒரு சூறாவளியிலேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு டைரி குறிப்பு மட்டும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது, இந்த கடலோட சட்டம் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கப்பல் காணாமல் போய் அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த கப்பலில் இருக்க பொருளும் அந்த கப்பலோட இன்சூரன்ஸ் தொகையும் அவங்களுக்கு தான் வந்து சொந்தமானது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ டேவிட் மார்கோஸ் என்ன பண்ணுறாருனா, இந்த மேரி செலஸ்டா கப்பலை தன்னோட இணைச்சிட்டு ஒரு 600 மைல் தூரம் பயணம் செஞ்சு ஒரு கோட்டில் போய் வந்து இந்த கப்பலை வந்து நிறுத்துறாரு. இங்க கோர்ட்ல என்ன வாதாடுறாரு அப்படின்னா, இந்த கப்பல் வந்து தனிச்சு நின்றுச்சு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதோட இன்சூரன்ஸ் தொகை இருக்கும் போல, ஸோ அதை வந்து எங்களோட டே கிரேஷியா கப்பலுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முறையிடுறாரு. இங்க ரிவீல் ஆகிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கப்பலோட ஓனரான டேவிட் வார்கஸ் அவரும் இந்த தொலைஞ்சு போன கேப்டன் அப்படின்னு இப்போ அவங்க முறையிடுற பெஞ்சமின் ஸ்பூனரும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச பின்னர் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் தொகைக்காக நீயும் உன் நண்பனும் சேர்ந்து அந்த கப்பல் இருந்தவங்களை என்ன பண்ணீங்க, ஸோ இதுக்காக ஒரு விசாரணை கமிஷனை உங்கள் மேலே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பிறப்பிச்சிடுறாங்க. இவ்வைக்கிற விசாரணை கமிஷனுக்கு ஹெட்டாக ஃபெட்ரிக் சோலி ஃப்ளூட் அப்படின்றவரை வந்து நியமிக்கிறாங்க. அவர் என்ன இவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் நீயும் உன் நண்பனும் வந்து சந்திச்சிருக்கீங்க, என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அன்றைக்கி ஒரு நண்பர்களுக்கு தினமாக தான் நாங்கள் சந்தித்தோம், அதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது, நாங்கள் யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது, ஆனால் அது எல்லாமே ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, ஒருவேளை டேவிட் மார்கவுஸ் வந்து பெஞ்சமினை கொன்றுதாரு அப்படின்னா, அந்த கப்பல்லேருந்து அந்த சொத்தை வந்து அவர் திருடிட்டு போயிருக்கலாம். ஆனால் எந்தவித சொத்தும், அந்த 1200 பேரல் ஆல்கஹாலுமே அங்கே தான் இருக்குது, ஸோ எதுவுமே திருடப்படலை. ஸோ இது ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பெஞ்சமின் ஸ்பூனர் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸை வந்து கொண்டுட்டாரு, கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு இருக்குது. ஆனால் அதுவுமே ராங் தான், ஏன்னா அந்த கப்பலில் அவரோட மனைவியும் அவரோட மகளும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்கள எப்படி அவர் கொல்லுவார், ஸோ இதுவும் வந்து ராங்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படகுலேருந்து காணாமல் போனது அப்படின்றது ஒரு ரெண்டே விஷயந்தான். ஒன்று என்னென்னா கோணமானி அப்படின்ற கருவி, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் காக்க யூஸ் பண்ணுற லைஃப் போட், ரெண்டும் தான். இது ரெண்டும் காணாமல் போனது, ஒருவேளை கடல் கொள்ளையர்கள் அட்டகாசம் எதுவும் நடந்திருக்குமோ, அதனால் தப்பிச்சிரு போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை நமக்கு. ஆனால் கடல் கொள்ளையர்கள் யாரும் ஒரு கப்பலை வந்து இவ்வளோ புதுசாக வச்சுட்டு போயிட மாட்டாங்க, என்னென்னா அதில் இருந்த ஆல்கஹால் அவ்வளோ விலை மதிப்பது, அதையுமே அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ராங் தான். ஸோ இந்த கேஸோட விஷயம் வந்து நாடு ஃபுல்லாக பரவுது, நிறைய பேர் இதை சபிக்கப்பட்ட கப்பல், பேய் கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேரி செலஸ்டா அப்படின்ற கப்பலோட பாஸ்டை தூக்கி எல்லாருமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நிறைய படமும் வந்து இதை பற்றி எடுக்கிறாங்க. இந்த செர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஆத்தரும் இதில் இருந்து அடக்கமாகறாரு. இந்த மேரி செலஸ்டா கப்பலை ஃபஸ்ட்டு அமேசான் அப்படின்ற பேரில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த மேரி செலஸ்டாவோட ஓனர் வந்து ஒரு 9 பயணத்தை வந்து பிளான் பண்ணி போயிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு ஓனரோட சாபமோ என்னமோ தெரியல, அந்த 9 பயணம் முடிவதற்கு முன்னாடியே ஒரு காய்ச்சலால் நடுக்கடலில் வந்து இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல் வந்து இன்னொரு கப்பலோட மோதிடுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக இந்த மேரி செலஸ்டா கப்பலை வந்து ஒரு ஷிப்யார்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஷிப்யார்ட்லேயுமே திடீரெனு எதிர்பார்க்கமாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இதே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா, வாங்குறவங்களோட ஏதோ ஒரு படகு வந்து மோதி இந்த கப்பல் வந்து பாதிப்பு உள்ளாகும், இல்லைன்னா தீ விபத்து ஏற்படும், இல்லைன்னா விற்கிறவங்களோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடும். இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கனால 11 கிட்டத்தட்ட 17 ஓனர்ஸ் வந்து இந்த கப்பலுக்கு வந்து மாறியிருக்காங்க. ஸோ பெஞ்சமின் ஸ்பூனர் தான் இந்த கப்பலோட லாஸ்ட் ஓனராக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் நிறைய விதமான தியரிஸ் சொல்கிறாங்க, ஏதாவது ஏலியன் அட்டாக் நடந்திருக்குமா, இல்லைன்னா பெர்முடா ட்ரையாங்கிளை வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கடல் கொள்ளையர்கள் வந்திருப்பாங்க, இல்லைனா டேவிட் கொண்டிருப்பார், ஸ்பூன் பிரிக்ஸ் கொண்டிருப்பார், இப்படி நிறைய விதமான தியரிஸ் வந்து இதை வந்து சுற்றி ரூமர்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வதந்திகளோட தொடர்ச்சி 1900 காலகட்டத்தில் நிறைய டைரிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நான் வந்து அந்த கப்பலில் தான் இருந்தேன், அந்த கப்பலோட கேப்டன் எல்லாத்தையும் கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு டைரியும், இல்லை அங்கே இருந்தவங்க எல்லாமே சூறாவளியில் சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்ற டைரியும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது இப்படி இருக்க கிட்டத்தட்ட 180 2019 வரைக்குமே இன்னமும் இது ஒரு மர்மமாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ மர்மம் நினைஞ்ச மேரி செலஸ்டா அப்படின்ற இந்த கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அந்த 11 பேருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் விஷனில் யோசித்து வச்சுருக்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் இந்த பூமியில் இன்னும் புதஞ்சு தான் இருக்குது. ஸோ அதில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப் மக்களே.